அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2019 குரு பயிற்சி எந்த மாதிரி இருக்கும், அதாவது ஐப்பசி மாதம் 11 ஆங்கில தேதிக்கு 29/10/2019 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:42 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்திற்குத்தான் குரு பகவான் இப்போ பெயர்ச்சியாகிறார். 8 இடம் அப்படின்னாலே குரு பகவானுடைய மறைவிடம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பயந்துட வேண்டாம். ஏன்னா சங்ககால பாடலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாலி பட்டம் இழந்தது 8 இடத்துல குரு இருக்கும் பொழுது தான் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி வச்சிருக்குது. இன்மை 8 வாலி பட்டம் இழந்து பூம்போடி ஆனது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தால் கூட அதற்காக நம்ம அதிகபட்சமாக கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வாலியுடைய ஜாதகத்தில் குரு பகவான், அதாவது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதே சமயம் அந்த வருஷத்தில் வரக்கூடிய அந்த குரு பயிற்சியில் வாளிக்கு வந்து 8 இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் கூட அந்த வருடம் வந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 வருஷம் வந்துகிட்டு இருக்குது. அந்த 60 வருஷத்தில் விகாரி வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். ஆனால் வாளிக்கு வந்து 8 இடத்துல குரு வரும் பொழுது தமிழ் வருஷத்தில் இதே விகாரி வருடம் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் 8 இடத்த குரு மூலமாக உங்களுக்கு ஏடாகூடமான பலன் வராதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சங்ககால பாடலில் வந்து 8 குரு இருக்கும் பொழுது 8 இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது வாலி பட்டம் இழந்தார் அப்படின்னு எந்த பாடல் நமக்கு சொல்லியிருந்ததோ அதிலேயே இன்னொரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா 8 குரு வந்தால் இடமாற்றம் உருவாகும், விட்டு கொடுப்பதனால் வெற்றி வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதே பாடல் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. பொதுவாக 8 குரு வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா 8 இடம் குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானமாகவே இருந்தால் கூட இந்த வருடம் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாருங்க. தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவானோடும் கேது பகவானோடும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட இடமாற்றத்தை கொடுப்பார். அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஏமாற்றம் இல்லாத எதிர்கால மாற்றங்களை ஏற்படுத்துவார். முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால குரு பகவான் நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு நாள் முழுவதும் கொடுப்பாருங்க. இந்த வருஷம் முழுவதும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். சாதாரணமாக ஒரு வித்தை கற்றுக்கிறோம், அல்லது நடனம் கற்றுக்கிறோம், அல்லது பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிறோம், அல்லது வேறு வகையான விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வித்தைகள் மூலமாகவே பல்வேறு விதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தை இந்த 8 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார். எதற்காக வித்தை படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா 8 இடத்துல ரிஷப ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட தன்னுடைய பஞ்சம பார்வையாக 5வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நிறைவான ஆதாயத்தை நிச்சயமாகவே கொடுப்பார். நண்பராக இருந்தாலும் இவங்க நல்ல நண்பரா அல்லது உண்மையான நண்பரா அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லது உப்புக்கே ஆகாத நண்பரா அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார். பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல விஷயங்களை கற்பித்து கொடுப்பாருங்க. நம்ம என்னதான் சொல் புத்தியாக சொல்லி ஆலோசனை சொன்னாலும் கேட்காத குழந்தைகள் தன்னுடைய சுயபுக்தியோடு கல்வியை கற்கக்கூடிய படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். அதே மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சப்தம பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரு பகவானுக்கு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சப்த பார்வையாக உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும், நேர்மையான வகையில் நேர்த்தியும் கீர்த்தியும் புகழும் மிகுதியாகும், பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அரசாங்க வகையில் இதனால் வரையில் தடைபட்ட ஒரு சில காரியங்கள் இந்த குரு பயிற்சியில் நடந்தேறும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை, கடந்த காலங்களில் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுவைங்களே அந்த ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாதவர்களுக்கு அல்லது திருமண வயதை கடந்தும் திருமணமாக
ஆகாத பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே திருமணம் நடக்கும். அதாவது எங்கெங்கெல்லாமே ஜாதகம் பார்க்குறோம், எத்தனை இடத்துல ஜாதகம் பார்த்தாலும் அடுத்த மாதம் திருமணம் நடக்கும், அடுத்த மாதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அடுத்த வருஷம்னு சொல்கிறாங்களே இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமே சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் நல்ல வரனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். படித்த வரன் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசுக்கு பிடித்த வரன் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார், பயப்பட வேண்டாம். அதே சமயம் தைரிய வீரியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இனம் புரியாத மனோதைரியம், குறிப்பாக பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். சாதாரணமாக இல்லத்தரசியாக இருந்தாலும், அதாவது வீட்டோடவே இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, அல்லது அலுவலக உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அனைத்து பெண்களுக்குமே நினைச்ச கௌரவம் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும். என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்கணும், என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை மட்டுமே கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கவலையில் உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக கணவர் உங்களுடைய நியாயமான பேச்சுக்களை நியாயமான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த சுப கிரகமாகிய குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. இதுவெல்லாம் கோச்சார ரீதியாக, அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்டு கோச்சார ரீதியாக இந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை நான் கணித்து சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான அமைப்பில் எந்த மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருந்துட்டுருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் கொஞ்சம் மாறுபடுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் தெல்ல தெளிவாக பதிய வச்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசியை சேர்ந்தவங்க இந்த குரு பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல ஆதிபத்தியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அஷ்டம திதி வரக்கூடிய தேய்பிறையாக இருந்தாலும் வளர்பிறையாக இருந்தாலும் அஷ்டமி திதி அன்று எட்டு விளக்கு என்று சொல்லக்கூடிய அஷ்டம விளக்கு அகல் விளக்கு, அதாவது அஷ்டம விளக்குன்னா எட்டு விளக்கு, அது அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கணும். அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம், அதே சமயம் அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம். இன்னும் சில பேர் இந்த அகல் விளக்கு ஏற்றும் பொழுது அழகர் மலை முருகப்பெருமானை, அதாவது அழகர் மலையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கலாம், அழகர் வழிபாடும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து கண்டிப்பாக இந்த குரு பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகிரகங்களை உங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாகவே ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஆதாயமும் அனுகூலமும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும். கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க, எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே, அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க. அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த யோகம் அதியோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும். பொத்தாம் பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷர்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீகமும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது, நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடந்த காலங்களோடு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும்பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை, அதாவது வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான் சொல்லும்
இருக்கும் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும், இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி, குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்கிறீங்களே, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கல. இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு, அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும்னு நம்ம சொல்லியிருந்ததை மட்டும் அவர் ஞாபகம் வச்சுருந்தாருங்க. அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில், ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின் வந்து, அதாவது இந்த ஸ்டேப்லர் பின் இருக்கு இல்லையா, அது மிச்சரில் இருந்திருக்குது. இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில், அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேப்லர் பின் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை, அதாவது மிகப்பெரிய ரணவழியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு, இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது. இதுவெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பெயர்ச்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை, சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், ராஜயோகம், டாக்டர் கே. ராம்.